நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லாஸ்ட் வீடியோ பதிவில் லெசன் ஃபோரில் தாவரங்கள் வாழும் உலகம் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல லெசன் ஃபைவ்ல விலங்குகள் வாழும் உலகம் என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்காக தான் இருக்கும், ஆனால் இதில் சில கேள்விகள் கேட்டால் நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வரி வரியாக கேட்கப்பட்ட புக் பேக்கோடு நம்ம என்னங்கிறத பாட்டு வரோம். இந்த லெசனில் விலங்குகள் வாழும் உலகம் என்னங்கிறத பார்த்துடலாம். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா, செல்கள் தான் உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு ஆகும். செல்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஒரு செல், பல செல் என இரண்டு வகைப்படும். ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு யாவை, அதாவது ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா, அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, இதில் வந்து நீரில் வாழ்வன. இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை, மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன், இதெல்லாம் வந்து பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். சிங்கப்பூரில் பென்குயின் பராமரிக்கப்படும் இடம் எது? இது ஜீராங் பறவைகள் பூங்கா, அங்கே தான் வந்து 0°C பென்குயின் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? அமீபா பார்த்திங்கன்னா, தன் விரல் போன்ற நீச்சிகளான போலிக்கால்கள் மூலம்தான் அமீபா இடப்பெயர்ச்சி அடைகிறது. பாராமீசியம் எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? பாராமீசியம் பார்த்திங்கன்னா, குறு இலைகள் மூலம் பாராமீசியம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. யூக்ளினா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த இடப்பெயர்ச்சிகளில் கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். யூக்ளினா வந்து பார்த்திங்கன்னா, கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. அமீபாவில் எவ்வாறு கழிவு நீக்கம் நடைபெறுகிறது? அதில் சுருங்கும் நுண்குமிழ்கள், அதன் மூலம்தான் அமீபாவில் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. ஒரு செல் உயிர்களை நாம் எவ்வாறு பார்க்க முடியும்? ஒரு செல் உயிர்களை பார்த்திங்கன்னா, நம்ம நுண்ணோக்கி மூலம் பார்க்க முடியும். எவற்றில் திசுக்கள், உறுப்புக்கள், உறுப்பு மண்டலங்கள் கிடையாது? ஒரு செல் உயிரினங்களில் தான் திசுக்களோ, உறுப்புகளோ, உறுப்பு மண்டலங்களோ கிடையாது. எவற்றில் செல் பிரிவுதன் மூலம் வளர்ச்சியடைகிறது? பல செல் உயிரினங்களில் அந்த செல் பிரிவுகள் மூலம்தான் வளர்ச்சி ஏற்படுகிறது. மீன்கள் திசை திரும்ப உதவுவது அதனுடைய வால் ஆகும். இருமை பார்வை என்றால் என்ன? இப்போ பறவைகள்னால பார்த்திங்கன்னா, ஒரே சமயத்தில் தன்னோட இரு கண்களால் இருவேறு பொருட்களை பார்க்க முடியும். அதற்கு பேர் தான் இருமை பார்வை என அழைக்கப்படுகிறது. குளிர்கால உறக்கம், கோடைகால உறக்கம், இது ரெண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை ஆமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை வந்து நத்தை ஆகும். எந்த விலங்கை பாலைவன கப்பல் என கூறுவர்? ஒட்டகத்தை தான் பாலைவன கப்பல் என அழைப்பர். ஒட்டகம் எங்கே தன் கொழுப்பை சேமித்து வைக்கிறது? ஒட்டகம் பார்த்திங்கன்னா, தன்னோட திமிழில் தான் அதனுடைய கொழுப்பை வந்து சேமித்து வைக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா, வரையாடு ஆகும். எந்த விலங்குகள் நீரே அருந்துவதில்லை? எலி, கங்காறு, இதெல்லாம் வந்து நீரே அருந்தாமல் அது உட்கொள்ளும் உணவிலிருந்தே அந்த நீர்ச்சத்தை எடுத்துக்கொள்கின்றன. எதன் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லை? ஒட்டக உடலிலிருந்து தான் வியர்வை வெளியேறுவதில்லை. துருவக்கரடி, பென்குயின், இதெல்லாம் வாழும் வாழிடம் எதுன்னு கேட்டாங்கன்னா, துருவ பகுதி ஆகும். அமீபாவில் எவ்வாறு செரிமானம் நடைபெறுகிறதுனா, உணவு குமிழி மூலம் அமீபாவில் செரிமானம் நடைபெறுகிறது. மீனின் சுவாச உறுப்பு எது? மீனோட சுவாச உறுப்பு செதில்கள் ஆகும். வாழிடம் அப்படின்னா என்ன? ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம்தான் வாழிடம் என அழைக்கப்படுகிறது. பறவைகள் திசை திருப்ப எது உதவுகிறது? அதனுடைய வாள்கள் தான் பறவைகள் திசை திருப்ப உதவுகிறது. சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? சூழ்நிலை மண்டலம்னா நீர்நிலைகள், பாலைவனங்கள், மலைகள், இதெல்லாம் வந்து சூழ்நிலை மண்டலம், அதாவது எக்கோசிஸ்டத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்கள், இதில் நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை நாம் டேஸ் என்று அழைக்கலாம்னா, சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கலாம். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகள் நம்ம எவ்வாறு பிரிப்போம்? ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் என வகைப்படுத்துகிறோம். பறவைகளின் வால் திசை திருப்ப கட்டையாக செயல்பட்டு எதற்கு பயன்படுகிறதுனா, அதை திசை அந்த பறவைகள் வந்து திசை திரும்புவதற்காக பயன்படுத்துகிறது. அமீபா எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றதுனா, போலிக்கால்கள் மூலம் அமீபா இடப்பெயர்ச்சி செய்கிறது. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா, சரியா அல்லது தவறா?
ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம், இது இப்போ தான் பார்த்தோம். சரி, புவியியல் அமைப்பு மற்றும் சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இது தவறானது. புவியியல் அமைப்பு மற்றும் சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது தவறான கூற்று. ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால் பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறதுங்கிறது சரியான கூற்று. பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியுங்கிறது தவறு. ஏன்னா அது இருமை பார்வை இருக்குதுனால் ரெண்டு கண்ணில் ரெண்டு பார்வையை பார்க்க முடியும். பாராமீசியம் ஒரு செல் உயிரி, பல செல் உயிரிங்கிறது தவறான கூற்றாகும். அடுத்த ஒரு கோடிட்ட இடம் இருக்கு. வெப்பமண்டல மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களில் நிலப்பரப்பு என்ன அழைக்கிறோம்னா நம்ம சுற்றுச்சூழல் என்று அழைக்கிறோம். ஒரு செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் என அழைக்கப்படுகின்றன. மீனினோட சுவாச உறுப்பில் எதுன்னு கேட்டாங்கன்னா செவில்கள் ஆகும். கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் என்ன பண்ணுனா இறங்கும். வலை நகங்கள் மூலம் பல்லிகள் தரைகளில் இறங்கும். ஒட்டகங்கள் எங்கே தன்னோட கொழுப்பை சேமிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா திமில்கள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 46 ஒரு கேள்விகள், விலங்குகள் வாழும் உலகத்தில் என்னங்கிறத பார்த்தோம். இது நம்ம புக் பேக்கோட லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஷெட்யூல் படி நம்ம எத்தனை லெசன் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரீகால் ஆகும். தேங்க்யூ ஆல்.